வணக்கம் நேர்களை ராஜயோகம் டிவில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வாரராசி பலன் பார்த்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் அந்த வகையில இந்த வாரத்துக்கான வாராசி பலந்தை பாக்க போறோம் எந்த தேதியில இருந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதியில இருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரை இருக்க பன்னெண்டு ராசிக்கான வாரராசி பலந்த பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் பன்னெண்டு ராசிக்கான வாரராசி பலன் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த வாரத்துல அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாளைக்கு திங்கக்கிழமை சுப முகூர்த்தம் இருந்துட்டு இருக்குது ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இருந்துகிட்டு இருக்குது ஏழாம் தேதி புதன்கிழமை திரு ஓணம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது சுப முகூர்த்த நாளாகவும் இருந்துகிட்டு இருக்குது எட்டாம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷ நாளாகவும் இருக்குது சுப முகூர்த்த நாளாகவும் இருக்குது திரு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய மலையாள பண்டிகையும் இருந்துகிட்ருக்குது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் இருக்குது பத்தாம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி திதியாக இருக்குது மொத்த நாட்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தால் கூட அதில் ஆறு நாட்கள் அதி உன்னதமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் இருக்க சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு முதல் ராசியான மேஷ ராசிக்கு வந்து வாராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்துல சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடர்ந்த நன்மைகளை தொடர்ந்து சம்பாதிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாரமா இந்த வாரம் இருந்துட்டு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் இல்லாதவர்களுக்கு நல் புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுது ஜீவன ஸ்தானாதிபதி ஆட்சி இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ ஸோ மேஷ ராசி நேர்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம ராசியான ராசிக்கு வந்து வார ராசி எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பண வரவுகளுக்கும் தன வரவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்களுக்கு தடை ஏற்பட்டதோ அல்லது தாமதம் ஏற்பட்டதோ அந்தந்த விஷயங்கள் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய பக்குவத்தை எட்டி பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் பொதுவாகவே புதன் வந்து கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபத்தை சம்பாதிக்க முடியும் மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் நாகநாதர்

ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்க தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு அதாவது சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய முயற்சிகள் இந்த வாரத்தில் பலிதமாகும் ஏற்கனவே வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானமும் அந்த வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் மிகுதியாகும் இருக்கிற வியாபாரத்தில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வாரத்துல அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல மனைவி வழி சொந்தங்களை மதித்து நடப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் வசிஷ்டேஸ்வரர் அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ஸோ நம்ம மிதுன ராசி நேர்களுக்கு வந்து வேலையில் வந்து நிறைய லாபங்கள் சந்திப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கடக ராசி ஆறு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தனஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தடங்களே இல்லாத தன வரவுகளை அல்லது நிலையான தன வரவுகளை அங்க அல்லது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் மறைமுக தொல்லைகள் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் தேனுபுரிவரர் அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் எழுத்துக்கள் பி எல் நம்ம கடகராசினியர்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே வந்து ஏற்றமா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு வார ராசி புலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான கௌரவம் பெண்களுக்கான தைரியம் பெண்களுக்கான பண வரவு பெண்களுக்கான ஒரு வெகுமானம் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் நியாயமான அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கலஸ்தர ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் இருந்து ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாதவங்க கூட அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி இந்த வாரத்துல அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம் ஸோ நம்ம சிம்ம ராசி நேர்களில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே வந்து ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கன்னிராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையுது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை சந்திக்கக்கூடிய அந்த புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாள் நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது போகுது கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதம் குடும்பத்துல வந்துகிட்டு இருந்தால் கூட சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் ஒரு சில நேரங்களில் வந்து பேச்சு அப்படிங்கிறத விட மௌனத்தை வந்து நம்ம கடைப்பிடிப்பது நல்லதா இருந்துகிட்டு இருக்கோம் பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்ற பழமொழியை அவ்வப்பொழுது கடைபிடிப்பது இந்த வாரத்தில் கன்னிராசிக்கு உண்டான மிகப்பெரிய மென்மையா இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்க அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஸோ நம்ம கண்ணீர் ராசி நேர்கள் வந்து இந்த வாரம் எது பேசினாலே கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிங்க நெக்ஸ்ட்டு நம்ம துலா ராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்லதொரு வாரமா இந்த வாரம் அமையுது அதே மாதிரி எடுத்த அந்த தெளிவான முடிவை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவமும் இந்த வாரத்துல அதிகமா வந்துட்டு இருக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் ஒற்றுமை அல்லது சமாதானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சகோதரி வகையில சுப செய்திகளை சந்திக்கக்கூடிய அருமையான நிகழ்வுகள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் தூண்டி கருப்பர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் ஸோ நம்ம துலாம் ராசி நேர்களில் இருக்க வந்து சகோதரர்கள் சகோதரி வழியில் வந்து ரொம்ப சுப செய்திகள் வந்து நிறைய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம விருச்சக ராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மனோ தைரியமும் பண வரவும் அதிகரிக்கும் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அல்லது வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கையின் ஒளியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர் அதிஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே விருச்சகராசி நேர்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே வந்து லாபம் கொடுக்கும் ராசி எப்படி இருக்கு செவ்வாய் பகவான் சாதகமா இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கறது அல்லது வந்து நிலம் வாங்கறது விவசாய பூமி அப்படிங்கறத விட தோட்டம் துறவுகள் வாங்கறது அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த வாரத்தில் பலிதமாகும் அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அடமான வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் குடும்பத்துல நீண்ட நாள் தடைபட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு முனைப்பான முயற்சி அந்த முயற்சிக்கு மேலான மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் அட்டமாதிபதி சந்திர பகவானும் சாதகமா இருக்கிறதுனால எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும் அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபட்ட தெய்வம் மகா காலேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் ஸோ நம்ம ராசி நேர்களுக்கு வந்து இந்த வாரம் நிறைய சுப செய்திகள் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம மகர ராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால டிராவல் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அபரிதமான ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடந்தேறும் அதே சமயம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நிலையான வாடகை கிடைக்கக்கூடிய நல்ல பணியாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகும் இருக்கிற வாகனத்துக்கான கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட பெரிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய தொழிலை வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர் ஒன்று வர்ணம் எஃப் ஆர் நம்ம மகர ராசி நேர்களுக்கு வந்து டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கும்பராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு புதிய புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியது புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் வந்து புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்துறது புதிய புதிய தந்திரங்களை புகுத்துறது புதிய புதிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்துறது அல்லது புதிய புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் அமையும் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ ஸோ நம்ம கும்பராசி நேர்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம மீன ராசி நேர்களுக்கு வாரராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று அதே சமயத்துல சப்தமஸ்தானத்துல சப்தமாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும் பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோட்டத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான உதவிகளும் தகுந்த நேரத்தில் உகந்தவாறு அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஒன்னுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் சந்திர அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ நம்ம மீன ராசினியர்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே அமோகமா இருக்குன்னு சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்கான வார பலன் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இந்த வாரத்துக்கான வாராசி பலன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறோம் மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கோம் உங்களோட நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்க்கு மட்டும் தான் இன் கேஸ் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தை நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் தினப்பலன் வாரப்பலன் கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க பெல் பட்டன் ஆயிக்கணும் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்